வெல்கம் டு ஆல். நான் முத்துக்குமார். டாபிக்ல பொறுக்கிட்டு வந்து ஒரு குட்டி கதை சொல்றேன், யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு பெரிய காலேஜ்ல வந்துருக்கீங்க. இப்படி லீவ்ல இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து தோணுது ஒரு டூர் வந்து போயிட்டு வரலாம், ஒரு சுற்றுலா தரத்துக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படி வந்து தோணுது. ஆனா உங்களுக்கு வந்து தோன்றது என்ன அப்படின்னு பாத்துட்டா, எல்லாரும் வந்து போயிட்டு வர ஒரு இடத்துக்கு வந்து போகக்கூடாது, நம்ம வந்து போயிட்டு வர இடமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடமா இருக்கணும் அப்படி வந்து நீங்க வந்து நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கும் போது வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறாரு. அந்த ஒரு இடம் வந்து ஒரு சுற்றுலா இடம். அந்த ஒரு இடத்த பத்தி வந்து உங்களுக்கு வந்து புதுசா வந்து நீங்க வந்து கேள்விப்படுறீங்க. அப்ப அந்த ஒரு இடத்த நீங்க வந்து முன்னாடி வந்து கேள்விப்படவே இல்லை. அப்படி இருக்க சமயத்துல வந்து சரி வந்து போலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தோணுது, நீங்க வந்து போறீங்க. அப்படி அந்த ஒரு இடத்துல வந்து போனே வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு அந்த இடம் வந்து தோணுது அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டா, நம்ம வந்து சின்ன வயசுல வந்து சொல்லுவாங்கல்ல, சொர்க்கத்துக்கு போவோம், இறந்ததுக்கு அப்புறம் வந்து சொர்க்கத்துக்கு போவோம், நல்லது நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவோம், கெட்டது செஞ்சா நரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த நரகத்துல வந்து பாத்துக்கிட்டா இந்த எண்ணெய் சட்டிலாம் வந்து போட்டு வந்து வறுத்தெடுப்பாங்க, மிகப்பெரிய வந்து ஒரு தீ பல்ல இருக்கும் அதுக்குள்ள வந்து தள்ளுவாங்க. இப்படி வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ரைட்டா. இந்த மாதிரி ஒரு இடம் வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தோணுது. அந்த ஒரு இடத்துல வந்து போனேன் இந்த மாதிரி வந்து ஒரு நரகமான ஒரு இடத்த வந்து உங்களுக்கு வந்து பாக்குற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. எதனால அப்படி வந்து பாத்துக்கிட்டா, அந்த ஒரு இடத்த வந்து ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துல வந்து பார்க்கும்போது வந்து ஒரு தீ வந்து தீ குளம் மாதிரி வந்து உள்ள வந்து தீயா வந்து எரிஞ்சுட்டு இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டா, இந்த யாகம் வளர்ப்பாங்க கோயில வந்து யாகம் வளர்க்குற நீங்க வந்து பாத்துருப்பீங்கன்னா, அந்த யாகம் வந்து வளர்க்குற மாதிரி வந்து பெரிய லெவல வந்து ஒரு பள்ளத்துல வந்து யாகம் வந்து வளர்க்குற மாதிரி வந்து தீயா வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்து வந்து எல்லாரும் வந்து சுத்தி இருக்கலாம் வந்து பாத்துருக்காங்க. அப்படி பக்கத்துல கொண்டு நீங்க வந்து கேக்குறீங்க, இதை வந்து எப்ப எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கேக்குறீங்க. அது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருடமா வந்து எரிஞ்சிட்டு இருக்கு, 1971 இருந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து கேட்டோன்னே வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், டே என்ன வந்து இதெல்லாம் வந்து ஒரு கேட்கறது ஒரு கதாடா, இதெல்லாம் வந்து எப்படி உண்மையில இருக்கும் அப்படின்னு வந்து உங்களை நிறைய பேருக்கு தோணும். ஆனா உண்மையில இந்த ஒரு மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து யோசிச்சு பார்க்கலாம். தேவையில்லை உண்மையான இந்த மாதிரி வந்து ஒரு இடம் வந்து இருக்கு. அது என்ன இடம் அப்படி வந்து பாத்துட்டா, இந்த டோர் டு ஹெல் அப்படின்ற இடம் தான். இந்த டார்வாசா கேஸ் கிரேட்டர் அப்படின்ற இன்னொரு பேர் வந்து சொல்லப்படுது. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்துட்டா, இந்த ஒரு இடத்தை பத்தி வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி வந்து ஒரு தீ வந்து எப்பருந்து வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் தினமும் ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் இந்த மிகப்பெரிய தீப்பள்ளம் அப்படின்றது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா, துருக்மினிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு தான் வந்து இந்த மிகப்பெரிய தீப்பள்ளம் வந்து இருக்கு. இந்த துருக்மினிஸ்தான் அப்படின்ற நாடு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா, சென்ட்ரல் ஏசியால தான் வந்திருக்கு. இப்படி இருக்க இந்த நாடு வந்து 6th largest நேச்சுரல் கேஸ் ரிசர்வ், அதாவது உலகத்திலேயே 6th மிகப்பெரிய இயற்கை வாயு உடைய நாடு தான் வந்து இந்த ஒரு நாடு துருக்மினிஸ்தான் அப்படின்ற நாடு. இந்த நாட்டில் வந்து பார்த்துக்கிட்டா டார்வாசா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த ஒரு பகுதியில் தான் வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் வந்து இந்த மிகப்பெரிய தீப்பள்ளம் அப்படின்ற வந்து உருவாயிருக்கு. அது வந்து உருவாகல, அது வந்து உருவாக்கி இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு இது வந்து தேடி பார்த்துருக்காங்க, ஆனா வந்து அது வந்து கிடைக்கல. ஆனா அந்த இடத்துல பிறகு வந்து வேற ஒண்ணு வந்து அந்த ஒரு பள்ளத்துல வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு புவியியல் ஆய்வினால தான் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய பள்ளம் அப்படின்னு வந்து ஏற்பட்டு இருக்கு. இதுக்கு மேல வந்து அதோட ஹிஸ்டரி வந்து பார்ப்போம். 1971 வந்து பாத்துக்கிட்டா, ரஷ்யாவை சேர்ந்த சில இன்ஜினியர்ஸ் வந்து இந்த ஒரு நாட்டில் இந்த துருக்மினிஸ்தான் அப்படின்ற நாட்டில் வந்து இந்த டார்வாசா அப்படின்ற பகுதியில் வந்து எண்ணெய் வளம் அப்படின்ற வந்து அதிகமா இருக்கும், அதனால வந்து உள்ள வந்து பார்ப்போம், புவி வந்து இது வந்து தோண்டி வந்து பார்ப்போம், நிலத்தை வந்து தோண்டி பார்ப்போம், இதுக்கு மேல வந்து எண்ணெய் வளம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம் வந்து செக் பண்ணி வந்து பாத்துக்கிறீங்களா. அப்படி செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மிகப்பெரிய ராஜேந்திர ட்ரில்லர் மிஷின் வந்து கொண்டு வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தோண்டிட்டு இருக்க சமயத்துல வந்து 228 அடி அகலத்திலையும் 98 அடி ஆழத்திலையும் வந்து தோண்டிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து அவ்வளவுதான் வந்து அவ்வளவு அடி அகல அவ்வளவு அகலத்திலையும் அவ்வளவு ஆழத்துல தான் வந்து இன்ன வரைக்கும் வந்து அந்த பள்ளம் வந்து இருந்துட்டு இருக்கு. அதளவுக்கு தான் வந்து தோண்டிட்டாங்க. இப்படி 228 அடி அகலத்திலையும் 298 அடி ஆழத்திலையும் வந்து தோண்டும் போதே வந்து இந்த ட்ரில்லர் மிகப்பெரிய ட்ரில்லர் மிஷின் என்ன பாத்துட்டு அந்த ஒரு பள்ளத்துல வந்து விழுகுது. விழுந்தோடனே அங்க அந்த வேலை பார்த்திருப்பாங்க, அந்த இன்ஜினியர்ஸ் வந்து இருப்பாங்களா, அவங்க யாரும் வந்து யாரும் வந்து அந்த பள்ளத்துல வந்து விழுகல, அந்த மிஷின் மட்டும் தான் வந்து உள்ள வந்து விழுந்திருக்கு. இப்படி இருக்க சமயத்துல வந்து அங்க வந்து எண்ணெய் வளம் மட்டும் வந்து அது வந்து இருக்கும், எண்ணெய் வளம் வந்து கிடைக்கும் நினைச்சா வந்து அந்த ஒரு இடத்துல வந்து இந்த ட்ரில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அதுக்கு மாறா வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பாத்துட்டா, மீத்தேன் வாயு மீத்தேன் கேஸ் தான் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. அதை பார்த்து அந்த இதை வந்து வெளியில வந்து வர ஆரம்பிச்சு, எரியும் அப்படின்னு நினைச்சா வந்து அதை வந்து தீ வந்து எரி வைக்கிறாங்க. அப்படி பெரிய எரி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்துட்டா, 1971 வந்து தீ வச்சுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாக்குறாங்க 1 மந்த் பாக்குறாங்க,
அந்த தீ அப்படின்ற வந்து அணையில ஒரு 6 மந்த் வந்து கழிச்சு வந்து பாக்குறாங்க, அந்த ஒரு தீ அப்படின்ற அணையில ஒன் இயர் கழிச்சு வந்து பாக்குறாங்க, அந்த ஒரு தீ அப்படின்ற வந்து அணையில கிட்டத்தட்ட வந்து இன்ன வரைக்கும் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து இன்னும் தீ வந்து அந்த பள்ள இந்த மிகப்பெரிய பள்ளத்துல வந்து தீ அப்படின்ற வந்து ஏரியா மட்டும் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இன்ன வரைக்கும் வந்து பாத்துட்டா ஒரு 50 வருஷம் ஆகி வந்து 1971 தீ வச்ச தீயே இன்ன வரைக்கும் 50 வருஷம் கழிச்சு வந்து இன்ன வரைக்கும் அந்த இடத்துல வந்து தீ அப்படின்னு வந்து எரிஞ்சுட்டு தான் வந்திருக்கு. இன்ன வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து மீத்தின் வாயு அப்படின்ற வந்து வெளியே வந்துட்டு தான் வந்திருக்கு. இப்படி இருக்க இந்த இடத்துல வந்து அதுக்குள்ள வந்து கொஞ்ச நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டா இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து இதெல்லாம் வந்து தீ வந்து எரிஞ்சுட்டு வந்து மக்கள் வந்து யாரும் வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதியா வந்து அறிவிச்சுறாங்க, கவர்மெண்ட் வந்து அறிவிச்சுறாங்க. அப்படி இருக்க சமயத்துல வந்து அது வந்து யாருமே வந்து மக்கள் நடமாட்டம் வந்து இல்லாம ஒரு இடமா தான் வந்து அந்த இடம் வந்து இருந்துருக்கு. அடுத்து கொஞ்ச நாள் வந்து போக இப்பதான் வந்து அந்த ஒரு இடத்த வந்து சுற்றுலா தலமா வந்து மாத்திருக்காங்க. இப்பதான் வந்து மக்களா வந்து அந்த ஒரு இடத்துல வந்து நடமாட்டம் வந்து ஏற்படுது. தினமும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 பேருக்கு மேல வந்து இந்த இடத்துக்கு வந்து சுற்றுலா வந்து வந்துருக்காங்க. இந்த ஒரு இடத்த வந்து டார்வாசா கேஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு இடத்துக்கு வந்து மக்கள் வந்து இன்னொரு பேர் வச்சிருக்காங்க, த டோர் டோர் ஹில் அப்படின்ற இன்னொரு பேர் வந்து இருக்கு. உலகத்திலே மிகப்பெரிய தீப்பள்ளம் தீ இருக்க பள்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பள்ளமா தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பள்ளம் வந்து துருக்மினிஸ்தான் அப்படின்ற ஒரு நாட்டில் மட்டும் தான் வந்திருக்கு. இன்ன வரைக்கும் அந்த இடத்துல வந்து அந்த பள்ளத்தில் வந்து மீத்தின் வாயு வந்து அதிகமா வந்து இருக்குனாலதான் வந்து 1971 வந்து பற்ற வச்ச தீ வந்து 50 வருஷமா வந்து அணையாம இன்னைக்கு வந்து எரிஞ்சுட்டு இருக்கு. இது வந்து ஒரு அதிசயமா தான் வந்து பார்க்கும் போதே வந்திருக்கு. இந்த ஒரு இடத்த வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கனாலதான் வந்து இந்த ஒரு டாபிக் நான் வந்து பேசினேன். இந்த வீடியோ பத்தி ஏதாவது கருத்து இருந்தா கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து கவனிங்க. இது மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் வந்து பேசணும்னு அதே வந்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து கவனிங்க. என்னை பர்சனலா ஃபாலோ பண்ணிருச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி பேஸ்புக் ஐடிக்கு ஃபாலோ பண்றோம், ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் ஐ அம் ஆஃப் யுவர் ஃபேவரைட் டியூட், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல்.